நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாண்டீஸ்வரன், ஆக்சுவலி நான் டென்த்து படிக்கிற வரைக்கும் என்னோட குடும்பத்தோட ஃபீலிங் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. எனக்கு வந்து டென்த்து முடிக்கிறப்ப எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஃபேமிலியோட கஷ்டம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ நம்ம பி இன்ஜினியரிங் படித்தா என்ன பண்ணலான்னு, இன்ஜினியரிங்னு எனக்கு என்னென்னு தெரியாது. ஆனால் என்ன கிடைக்கும்னா வேகமாக வேலை கிடைக்கும், அதிகமாக சம்பளம் வாங்கலாம், ஸோ வீட்டுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வேகமாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க 1 இயர் ஏஜ் பிஃபோர், அண்டு பிரதர் இருக்கிறாங்க. பிரதர் வந்து இப்போ 11th படிச்சுருக்கிறான். ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேரும் படிக்கலை. ஸோ நான் வந்து 12th வரைக்கும் அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சு படித்ததும் ஓரளவுக்கு தான் என்னோடய ஸ்கோர் 192 எடுத்தேன் கட் ஆஃப். ஸோ கவுன்சிலிங் போட்டு அந்த காலேஜ் கிடச்சிது. எனக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கம்மி. ஸோ எல்லாம் எனக்கு பெனிஃபிட் அமைஞ்சது. அதுக்கப்புறம் நல்ல காலேஜ் கிடைச்சாலும் படிக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் பணம் கிடையாது. ஸோ லோன் அப்ளை பண்ணேன். அப்புறம் விஜயலட்சுமி ட்ரஸ்ட்டுன்னு கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்டேயும் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணேன். ஸோ அவங்களோட எலிஜிபிலிட்டி என்னதுன்னா 12th வந்து 90% அபோவுக்கு தான் இருக்கணும், என்னோடது 87. நான் அவங்களோட அவங்கக்கிட்ட போய் கவுன்சிலிங்கில் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டை எடுத்து சொன்னேன். நீ உங்களோட காசு இருந்தால் தான் படிக்க முடியும், இல்லைன்னா நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுவும் எனக்கு கிடைச்சது. செகண்ட் இயர் வரைக்கும் நான் அவ்வளோவா போனது கிடையாது பசங்களோட. ஏன் செகண்ட் இயர் வரைக்கும் பசங்களோடலாம் வெளியில் போகிறதில்ல? சார், இந்த என்னை பார்த்தாவே தெரியும், நான் இந்த பேண்ட் வந்து செகண்ட் இயரில் வாங்கினேன். அந்த 25,000 வாங்கி இந்த ஷூ வந்து ஃபஸ்ட் இயரில் வாங்கினேன். இந்த டிஷர்ட் வந்து இங்கே அப்போ தான் அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு 4 மந்த்ஸ் பிஃபோர், அதுக்காக வாங்கினேன். ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரே ஜீன்ஸ் இது மட்டும்தான், நான் எங்கே போனாலும் இதை மட்டும் தான் போட்டுவேன். அதாவது வச்சிருக்கிறேன், ஆனால் ஒன்று தான் வச்சிருக்கிறேன். பட் ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ஸ்மார்ட்னஸ் உங்கள் ட்ரெஸ்ஸு தீர்மானிக்கல. யூ ஆர் ஸ்மார்ட். ஆட்டோ கொடுங்க. நீங்கள் எந்த எங்கே படிக்கிறீங்க? 2010 டிப்ளமா பாஸ் அவுட் பண்ணேன். சரி. அதுக்கப்புறம் 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஹேவ் நோ மோர் பேரண்ட்ஸ். அப்பா அம்மா வந்து நான் 5வது படிக்கும்போதே ரெண்டு பேரும் தவறிட்டாங்க. அப்பா வந்து என்னன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கா ஒரு அக்கா இருக்காங்க ஊரில், ரொம்ப என்ன சொல்கிறது, மின்சார வசதியே இல்லை, விளக்கு மண்ணெண்ணை விளக்கு தான். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் படித்தேன். படிக்கும்போது ஒரு வெறி, ஓ என்னடாது நம்ம ஏன் இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம், ஏன் கடவுள் நமக்கு இந்த மாதிரி அமைச்சிட்டாரு. இதை வந்து நான் யார் மேலே தப்பு சொல்கிறது? இப்போ அம்மான்றது என்ன சொல்கிறது, அவங்க போன பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் +1 +2 எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, படிக்கலாமா இல்லை வேலைக்கு போயிடலாமா. பட் எனக்கு படிக்கூட நாலேஜ் இருக்குது, நான் படிக்கணும். அந்த ஏன்னா 400 கிராஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் என் கெப்பாசிட்டி, அதுக்கு மேலே தான் இருந்துச்சு. பட் அப்போதைக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், அது வரைக்கும் படிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப்? ஃபினான்ஷியலாக நான் வேலைக்கு போவேன். காலையில் 5:30 எழுந்து 4 மணிக்கு எழுந்து படிக்க வேண்டிய ஒர்க், மண்ணெண்ணை விளக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு பூ பறிக்க போயிடுவேன். 1 கிலோமீட்டர் பறிச்சுட்டு வரும்போது அங்கே வயல்லே அங்கே சாப்பாடெலாம் போட்டுருவாங்க. அந்த படிச்சுட்டு திரும்ப ஓடி வந்துட்டு ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு ஓடணும். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சதெல்லாம். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க சார், எல்லாமே இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே ஆதங்கம் தான் எனக்கு. அதுக்கப்புறம் நான் பாலிடெக்னிக் தமிழ்நாட்டிலே நம்பர் 3 ஆர்டெக்ட் அங்கே அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிது. ஒரு இடத்துல ஈவினிங் வேலை ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த ரெகுலராக படித்து செகண்ட் இயர் 3rd இயர் குட்டாக முடித்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் 90% எடுத்தேன். எடுத்துட்டு ஒர்க் போனோம். வேறு எனக்கு வரைக்கும் தெரியும், ஏன்னா என்னுடைய பெரிய அக்கா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிக்காரன்னா 24 hours குடிக்காரு. இந்த சுச்சுவேஷனில் நான் அவங்களையும் பார்க்கணும். நான் டெக்னிக்கலாக ஒரு ஜாபுக்கு போனேன், திருவான்மையூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். மந்த்லி பார்த்தீங்கன்னா 6,000 தான். இப்போ தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் எடுத்துருவாங்க, அதாவது வந்து ஃபேமிலியில் ஃபஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துச்சு. அது வந்து 50%ல 25% நம்ம பே பண்ணோம், 25% அவங்க பே பண்ணுவாங்க. சரி ஓகே, அதை நம்பி நான் பண்ண நான் அப்ளை பண்ணேன். அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா சார்? போயிட்டு ஊரில் இருக்கக்கூடிய விஏஓ இந்த ஆனால் பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், லஞ்சம்ன்றது எங்கேயுமே இருக்குது. என்ன போல சுச்சுவேஷன், பெண் அதிகாரியும் லஞ்சம் வாங்குறாங்க சார், 50 ரூபா. நான் அதெல்லாம் மறக்க முடியாது. நான் அங்கேயே பிரச்சனை பண்ணி தான் என்னுடைய இது அங்கேயே முடியுது. எனக்கு எங்கேயும் பிரச்சனை பண்ணாமல் அதாவது சால்வ் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு ரீசனால் அந்த இதை முடிச்சுட்டு வந்தேன் நான். அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு காரைக்குடியில் தான் எனக்கு கவுன்சிலிங் கிடைக்கும். எல்லாத்துக்குமே தனியாக ஒருத்தனாக தான் சார் நான் போராடிட்டு இருந்தேன், எல்லாத்துக்குமே தனியாக. இந்த நேரில் உங்கள் உறவுக்காரங்க யாரும் உதவல? யாருமே வரல சார், யாருமே வரல. அதுக்கப்புறம் நான் காரைக்குடியில் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். இங்கே சென்னையில் தான் ஒரு காலேஜ் கிடச்சிது. அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் எல்லா இடத்துலையுமே பார்த்தாச்சு செஞ்சாச்சு. அங்கே வந்து நான் அப்ளை பண்ணேன். அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, காலேஜில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். பாட்டம் பேரெல்லாம் இல்லை சார், இது பாட்டி பாவங்க நேமெல்லாம் இல்லை, அந்த நேமெல்லாம் வேணும் சார். எனக்கு தெரியாது சார், அவங்க விஏஓ பார்த்தாங்க, தாசில்தார் பார்த்தாங்க, நெக்ஸ்ட் காரைக்குடியில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களும் பார்த்தாங்க. காரைக்குடியில் கவுன்சிலிங் அட்டன் அவங்கலாம் பார்த்துட்டு ஓகேப்பா நீ போனதே கொடுத்துருவாங்க, நீ பே பண்ண ஒரு 1 மந்த் அதுக்குள்ளே கொடுத்துருவாங்க.
சரி ஓகே நானும் காலேஜில் போய் பே பண்ணேன். இதை நம்பி நான் வெளியில் வாங்கிட்டேன். சரி உடனே இமிடியேட்டாக கிடைக்காது அது தெரியும். இமிடியேட்டாக நான் கொஞ்சம் கடன் வெளியில் வாங்கினேன். பட் அதுக்கு எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வாங்கிட்டேன். இந்த காலேஜில் போய் நான் கொடுக்குறேன் சார். இது எப்போ கிடைக்கும்? ஒரு ஏழு என்ன சொல்கிறது பா, எட்டு ஒம்பது மாதம் ஆகும்பா. எட்டு ஒம்பது மாதம் சாதாரணமாக சொன்னாங்க எனக்கு அந்த நேரத்தில். என்னடா அது இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்க? இவங்க கமிட்மெண்ட்டை நம்பி தானே நம்ம வெளியே வாங்கியிருக்கோம். ஒன் மந்தில் கொடுத்துட்றோம் நம்பிக்கை. யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட தான் நான் சொல்லி வாங்கிட்டேன் நான். பட் இவங்க அசால்ட்டாக 8-9 மந்த் ஆகணும்போது எனக்கு என்ன சொல்கிறது, காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஒரு 2-3 நாள் தான் மைண்டு ஃபுல்லாக டுவல் மைண்டாக இருக்குது. என்னடா அது, ஒரே இதுவாக இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்க்கும்போது பேங்க். அதை விட்ட வரையில் வந்துட்டு ஊர்லேயே ஒரு பேங்க், எஜுகேஷன் லோன், எஜுகேஷன்லேயே அதுக்கோசம் போனேன். போனால் போனது என்னப்பா எஜுகேஷன் உட்காருப்பானா? சரி ஓகே. எங்கேருந்து வர? இங்கே பக்கத்து ஊர் தான் சார், கிராமம் தான் சார். இந்த மாதிரியே இருந்தேன் சின்ன வயசுலேருந்து, இங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு போயிட்டேன் எல்லாம் சொன்னேன் ரீசன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா எப்படியே சேர்த்தாங்க, உங்கள் அம்மா எப்படி சேர்த்தாங்க, உனக்கு ஷூரிட்டி யார் இருக்கு? கேள்வி மேலே கேள்வி. ஒருத்தரை வந்து யாருமே இல்லாமல் இண்டிவிஜுவலாக இந்தளவுக்கு வரானா, அவனை என்ன பண்ணணும்? ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், இது வந்தால் அவனை தூக்கி வர்றதுன்னு பார்க்க. அதுதான் அனுதாபம் பண்ணுறது தேவையில்லை, அனுதாபமே தேவையில்லை. அவனை அக்கறை கொடுத்து நீங்கள் சொன்னீங்களே கல்வி செல்லும், அது கொடுங்கன்றேன் நான். சார் செகண்ட் டே போனேன். இப்போ மேனேஜர் மீட்டிங்கில் இருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி காலேஜ் லீவ் போட்டு தான் போகிறேன் நான். ஜாயின் பண்ணி தேர்ட் டே பர்மிஷன் கேட்டு, என்னப்பா ஜாயின் பண்ணவுடனே லீவ் இல்லை சார், இந்த மாதிரி என்ட்டு ஹெச்ஓடி என்ற பர்மிஷன்லாம் கேட்டு தான் போனேன். போனால் மேனேஜர் மீட்டிங்கில் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி வெயிட் பண்ணு. பார்த்தா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பார்த்தா பா மேனேஜர் லன்ச் டைம், பா கொஞ்சம் வெயிட் பண்ணு. மேனேஜருக்கு லன்ச் டைம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. எனக்கு என்ன அது வெயிட் பண்ணு. இப்போ டைம் ஓவர்ப்பா, நாளைக்கு வாப்பா. அசால்ட்டாக சொல்கிறாங்க, சாதாரண பேச்சு. இந்த பேச்செல்லாம் என்ன ஆகுதுன்னா, படிக்கணுமா, அதாவது வந்து இண்டிவிஜுவலாக படிக்கணுமா, யார் சப்போர்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அனுபவிச்சிட்டேன், ஃபுல்லாக அனுபவிச்சேன் நான். இங்கேருந்து காரைக்குடி போனது எல்லாத்துக்குமே நான் பார்க்கும்போது ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் பேங்க்கில் சாதாரணமாக சொன்னார் மேனேஜர், உனக்கு ஷூரிட்டி யார் இருக்கா, ஏன்னா பெரியால கூப்பிட்டுவா. இந்த பேச்செல்லாம் எனக்கு வந்து படிக்கணுமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் காலேஜுக்கு வந்தேன். வந்துட்டு பேங்க்கில் லோன் பண்ணால் வேலைக்கு ஆகாது, நான் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கக்கூடியவன். எனக்கு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் பேச்சு ஆதங்கமாக போச்சு. நீ கொடுத்தா கொடுக்க கிடைக்கும்னு பேச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக வந்தேன். வந்துட்டு மறுநாள் காலேஜ் போனால் அங்கே கேட்குறாங்க, ஏன் பையெல்லாம் லீவ் எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இங்கே நான் வெளியே வாங்கின இடத்துல என்னை ப்ரெஷர் பண்ணல, பட் நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன். யாரும் நம்பி வந்த பிரயோஜனமே இல்லாமல் இருக்கேன்ட்டு வேறு வழி தெரியாமல் டிஸ்கண்டினியூ படிப்பு நடத்திருக்கீங்களா? டிஸ்கண்டினியூ போயிட்டு அந்த சேர்மேன் அவங்ககிட்டலாம் போய் கேட்டேன் நான், டிஸ்கண்டினியூ சார், நான் எனக்கு வழி வேறு வழி தெரியல கொடுத்துருங்கன்ட்டு நான் பிரின்ஸிபாலை கேட்டேன். சரி அதெல்லாம் முன்னாடியே யோசிக்கணும்ப்பா. அது முன்னாடியே யோசிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, அறிவுரை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபண்டமெண்டலாக ஒருத்தர் இருக்கணும், அதுதான் உண்மை. பட் யாரும் இல்லை, அதனால தான் நான் அந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். ஓகே பனிஷ்மெண்ட் என் தப்பு என்னது தான் எனக்கு தெரியல. படிக்கணும், எல்லாரும் படிக்கிறாங்களே ரெகுலரில், நானும் படிக்கணும் ஒரு ஆசை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் தான் படிக்கிறானுங்க. அப்போ நான் வேலைக்கு போகும்போது காலைல 6 மணிக்கு போயிட்டு வாங்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் அது நம்ம கூட படிக்கிற பசங்கள்லாம் வேலைக்கு போகிறானுங்களே, அந்த ஒரு டாத் வந்துடுச்சு. அவங்க பண்ணுறாங்களே நம்ம பண்ண முடியும், அது தப்பு தான். பட் இருந்தாலும் என்னால் ஜீர்ணிக்க முடியல. படிக்கணும்ன்ற ஒரு வெறி, படித்தா லைஃப்பில் நல்லா இருக்கணும். நம்ம இப்படி இருந்துட்டுமே இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ லாஸ்ட்டே தான் சார் டிஸ்கண்டினியூ பண்ண. நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு கேட்குறேன் நான், இந்த மாதிரி பிரின்ஸிபல் நான் கொடுத்துட்டாங்க சார், நான் இது டிஸ்கண்டினியூ பண்ணதே இதனால தான். நீங்கள் தெரியும், நான் அப்ளை பண்ணும்போதே தெரியும் அது ரீஃபண்டபிள் தரமாட்டீங்க. அது ஓகே நான் ரீஃபண்ட் இல்லை, ஜாயின் பண்ணும்போது எனக்கு அப்ளிகேஷன். பட் வந்து பனிஷ்மெண்ட் எனக்கு தாங்க, ஒத்துக்கிறேன் நான். இல்லை இல்லை, நான் கட்டினேன் 50%ல் எனக்கு 25% கொடுத்துருங்க. எனக்கு பனிஷ்மெண்ட்டாக அந்த 25% நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் தப்பு பண்ணியிருக்கேன் ஓகே, எனக்கு தெரியும். அதாவது எந்த ஒரு காலேஜ்லையுமே கட்டிட்டு திரும்ப ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, அது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும். ஸோ எவ்வளோ கட்டினீங்க? நான் கிட்டத்தட்ட 46,000 கிட்டத்தட்ட. நான் பேப்பர் நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தது இதெல்லாம் 10 தடவை போயிட்டு வந்துட்டேன் சார். ஒருத்தர் இருந்துட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட்டை ஷேர் பண்ண கேளுப்பா, கொஞ்சம் தருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, சேவ் பண்ண. நானும் சரி வெயிட் பண்ணேன், செஞ்சேன், எல்லாமே செஞ்சேன். கிட்டத்தட்ட 10 தடவை அதுக்கு எனக்கு 2,000 ஆச்சு. போகிறேன் அந்த ஒரு நாள் சேர்மேனு என்ன பண்ணார், என்னப்பா சார் இந்த மாதிரி அப்போ ஒரு இதுவே இல்லாமல் தான் பார்த்தார் என்ன. அவர் சொன்னார், என்னப்பா டெய்லி வந்துட்டுருக்கேன். ஒரு வேர்ட் சொன்னார் அவர், பா அந்த பையனை அங்கே கேட்லேயே பிடிக்கும், பிடிங்கப்பா அவனை உள்ளே சேர்க்காதீங்க. அந்த நேரத்தில் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அங்கேருந்து சிஸ்டத்தெல்லாம் உடச்சிடலாமா அப்படியே தீவிரமாக அந்த மாதிரி போயிடுச்சு எனக்கு மைண்டு. அதோட அவ்வளோதான், உங்கள் பணமே தேவையில்லையா போயா, உங்கள் படிப்பும் தேவையில்ல பணமும் தேவையில்லன்ட்டு அன்றைக்கி விட்டு வந்தவன் தான். திரும்ப அந்த காலேஜ் பக்கமாக நான் போகிறதும் இல்லை. திரும்ப கூப்பிட்டேன் கொடுத்தாலும் நான். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ப்ரைவேட் கம்பெனி டெக்னீஷியனாக இருக்கேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க இப்போ? 9,000 கிட்ட வாங்குறேன் சார். திரும்ப நான் இன்ஜினியரிங் படிக்க ஆசை இருக்கா? இருக்குது. பட் அதுக்கு என்ன ஐடியான்ட்டு இப்போ தான் நான் அது சொல்யூஷன் கிடச்சிருக்கேன். எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஈவினிங் காலேஜ் தான் பெஸ்ட்.
பட் ஆனால் நீங்களாம் ஈஸியாக இன்ஜினியரிங் படிச்சிருவீங்களோ? கண்டிப்பாக சார், நான் படிப்பேன். எனக்கு ஏன்னா இந்த தைரியம் உங்களை தானாக ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சின்ன கைத்தட்டு கூட அவரை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும். பிகாஸ் இட்ஸ் நாட் தட் ஈஸி. இன்னைக்கு ஆளம்ப ஆயுதம் இருந்தாலே காலையில் சீட்டு கிடைக்கிறே கஷ்டம். சிங்கிள் மேன், நான் சிங்கிள் ஆமி, எப்போதும் ஒன்று மட்டும் நினச்சிங்க, உங்கள் மாதிரி ஆட்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், ஜெயித்தா இந்த உலகம் கொண்டாடும். ஜெயித்த பிறகு ஓகே, ஜெயித்த பிறகு எல்லோரும் கொண்டாட போகிறாங்க, அவ்வளோதான். பட் ஐ வில் டெல் யூ, நான் விட் லைக் டு டெல் யூ சம்திங். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கோபம் இருக்குது, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கோபம் இருக்குது, அது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் நீங்கள் பிடிக்க வேண்டிய இடத்த பிடிக்கிறதுக்கு திட்டம் போடுதல்ங்கிற புத்திசாலித்தனம் அந்த இடத்துக்கு இப்போ வந்து சேர்ந்துருங்க. தட்ஸ் அ ரைட் மேட்ச். ஆக்சுவலாக சில நேரங்களில் நம்ம அந்த சமூக கோபமே நம்முடைய அரசியத்தும் நல்ல விஷயம்னாலும் கூட சில விஷயத்தை செய்கிறதுக்கு சில அதிகாரம் தேவைப்படுது. கண்டிப்பாக சார். ஸோ நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ண இன்ஜினியருங்கிற ஒரு அதிகாரம் தேவைப்படுது. ஒன்று வெங்கடேசன் பி, நைஸ், குட் ஒன்.